இருக்கும் நேரத்தில் கூறிய குத்துவாள் கொண்டு சீரிப்பாயும் புலியின் வேகத்தை நிறுத்தும் வல்லமை பெற்ற ஒருவர் பெண்கள் என்றால் வீட்டில் அடைந்திருக்க வேண்டும், கணவன் இறப்பின் உடன்கட்டை ஏறி உயிர் துறக்க வேண்டும் என்ற காலத்தின் மாற்றத்தை மண்ணிலும் மனதிலும் விதைத்த புதுமை பெண் புணரி நீராடி முளறி தோல் தொடுத்து களறி வதம் புரிய வந்தாலோ வளரி படையாவும் சிதறி ஓடி செய்தாலோ என்ற வரிகளுக்கு உயிர் தர தமிழகமன் கண்டெடுத்த புரட்சி பெண், போர்க்களத்தில் எதிர்வரும் அனைவரையும் தோற்கடித்து மாய்ந்து மடிய செய்யும் வீரம், ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக தம் மக்களை காக்கும் விவேகம், மருது பாண்டியர்களின் விசுவாசம் என இவரின் சரித்திரம் பெருமைகளால் வலிமை பெறுகிறது. பெண்களுக்கு முன்னோடியாகவும் மனதில் தைரியத்தை விதைத்த வீரத்தாயாகவும் 18ஆம் நூற்றாண்டில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக களமிறங்கி போரிட்ட முதல் பெண் வீரமங்கையாகவும் இன்றும் மக்களின் மனதில் வாழும் ஒருவர் வேலு நாச்சியார். ராணி வேலு நாச்சியார் என்ற பெயரை கேட்டாலே அவரின் வீரமும் ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய போர்களும் தான் நினைவுக்கு வரும். ராமநாதபுரத்திற்கு அருகிலுள்ள சக்கந்தி என்ற ஊரில் வேலு நாச்சியார் பிறந்தார். இவரின் தந்தை ராமநாத மன்னர் முத்து விஜய ரகுநாத செல்லத்துறை சேதுபதி, தாய் முத்தாத்தாள் நாச்சியார். சிறு வயதில் வேலு நாச்சியாருக்கு தெரிந்த ஒரே 3 எழுத்து வார்த்தை வீரம், தெரியாத 3 எழுத்து வார்த்தை பயம். குழந்தை பருவத்தில் இருந்தே வாள் வீச்சு, கத்தி வீச்சு, வில் வித்தை, ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் என்று போர் பயிற்சிகளில் ஆர்வமாகவும் தீவிரமாகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட வேலு நாச்சியார் படிப்பிலும் பெயர் பெற்றவர். ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் அவருக்கு அத்துப்படி. தமிழ் தவிர ஆங்கிலம், உருது என 7 மொழிகளில் தேர்ச்சி பெற்ற பன்மொழி வித்தகர் சகலகலா வல்லி வேலு நாச்சியார். ரத்தத்தில் உரிய துணிவுடனும் தைரியத்துடனும் வளர்ந்த வேலு நாச்சியார் பருவ வயதடைந்ததும் அவரை திருமணம் முடிக்க விழைந்தனர். அவரின் அழகிலும் வீரத்திலும் அறிவிலும் தன் மனதை பறிகொடுத்த சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாரை மனம் புரிந்தார். திருமணத்துக்கு பின் தன் தாய் வீடான சக்கந்தியை விட்டு சிவகங்கை சென்று அந்நாட்டின் பட்டத்து ராணியாக சுடர் மிகுந்து விளங்கினார். அங்கே அவரது இல்லற வாழ்க்கை இனிதே தொடங்கியது. வெகு சிறப்பாக வேலு நாச்சியாரும் முத்துவடுகநாதரும் சிவகங்கை சீமையை ஆட்சி புரிந்து வந்தனர். அவர்களின் அன்புக்கு அடையாளமாக ஒரு மகள் பிறந்தார். வெள்ளை நாச்சியார் என்று பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். அவர்களது நல்லாட்சிக்கு பிராதானி தாண்டவராய பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் பக்கபலமாய் துணையிருந்து வந்தனர். இப்படியாக மக்களையும் நாட்டு நலன்களையும் தன் இரு கண்களென கருதி ஆட்சி செலுத்தி வந்த நேரத்தில் விதி தன் கோர விளையாட்டை தொடங்கியது. முத்துவடுகநாதர் தன் ஆட்சியை ஆங்கிலேயர்களுக்கு கீழ் கொண்டு வர மறுத்துவிட்டார். ஆற்காட்டு நவாபிற்கு கப்பமும் கட்டுவதில்லை. இதனால் பிரிட்டிஷ் பிரபுக்களும் நவாபும் முத்துவடுகநாதரின் மேல் தீராத பகைமை கொண்டிருந்தனர். முத்துவடுகநாதர் வீரத்துக்கும் விவேகத்திற்கும் பெயர் போனவர். ஆங்கிலேயர்களும் நவாபும் வடுகநாதரை சதி செய்து அப்புறப்படுத்த தகுந்த சமயம் பார்த்து காத்திருந்தார்கள். வடுகநாதர் இறை வழிபாட்டிற்கு காளையர் கோயில் சென்ற நேரத்தில் அவரை தாக்க திட்டம் தீட்டிய நவாபும் ஆங்கிலேய படையும் நவீன ரக ஆயுதங்களை வைத்து வடுகநாதர் எதிர்பாராத நேரத்தில் அவரை சுற்றி வளைத்து கோரமாக தாக்கிக் கொன்றனர். தன் கணவன் இறந்த செய்தி கேட்டு பெரும் துயரம் அடைந்தார் வேலு நாச்சியார். தன் கணவனது உடலை பார்த்துவிட துடித்து உடனே காளையர் கோயில் நோக்கி குதிரையில் சென்றார். அவரையும் தாக்கிக் கொள்ள நவாபின் படை காத்திருந்தது. ஆனால் அப்படைகளால் வேலு நாச்சியாரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காளையார் கோயில் சென்று பார்த்த நாச்சியாரின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. கண்முன்னே கணவனின் சடலம் வெட்டுப்பட்டும் குண்டடிப்பட்டும் கிடந்தது. வேலு நாச்சியார் அங்கேயே கணவனின் சிதையில் தானும் விழுந்து உடன்கட்டை ஏற துணிந்தார். ஆனால் அவரது வீரமும் வைராகிய மனமும் தன் கணவனை கொன்றவனை பழிவாங்கியே தீர வேண்டும் என சபதம் எடுத்தார். அரசனும் அரசியும் இல்லாத நாட்டை நவாபும் ஆங்கிலேய படையும் கைப்பற்றிக் கொண்டனர். கோட்டையும் அரண்மனையும் எதிரியின் வசமானது. எதிரி படைகளில் இருந்து தப்பி மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலூர் வழியாக திண்டுக்கல் சென்றார். அவரது ராஜதந்திரம் கணக்கு போட்டது. நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் பொதுவான எதிரி ஹைதர் அலி. அவரிடம் படை உதவி கேட்பது என்று முடிவெடுத்தார். அப்போது ஹைதர் அலி திண்டுக்கல்லில் தங்கியிருந்தார். அவரது அரண்மனை வாசலில் வேலு நாச்சியாரின் படை வீரர்கள் 3 பேர் காத்திருப்பதாக தகவல் அறிந்து உள்ளே அனுமதிக்க சொன்னார் ஹைதர் அலி. வந்தவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னவென்று கேட்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட படை உதவி கேட்டு ராணி நாச்சியார் கடிதம் கொடுத்திருப்பதாக கூறி ஒரு வீரன் கடிதத்தை ஹைதர் அலியிடம் கொடுத்தான். அவனிடம் உங்கள் ராணி வரவில்லையா என்று கேட்க அந்த வீரன் தன் தலைப்பாகையை அகற்றினான். சபையே ஸ்தம்பித்து நின்றது. வீரன் வேடத்தில் ஹைதர் அலியின் அரசவைக்கு வந்தது ராணி வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின்
சமயோஜிதம் கண்டு வியந்த ஹைதர் அலியிடம் தன்னுடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் மிகச் சரளமாக உருதுவில் விளக்கி கூறினார். தனது நாட்டிற்கு ஹைதர் அலியின் உதவி தேவை என்பதையும் தெளிவாக வற்புறுத்தினார் வேலுநாச்சியார். அவரது தெளிவையும் உத்தியையும் புத்தி கூர்மையையும் வீரத்தையும் ஆங்கிலேயருக்கு எதிரான கோபத்தையும் கண்டு மகிழ்ந்த ஹைதர் அலி அவருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். வேலுநாச்சியார் விருப்பாட்சி மற்றும் திண்டுக்கல் கோட்டைகளில் பாதுகாப்பாக தங்கி படைகளை திரட்டத் தொடங்கினார். போர் புரியும் உத்திகளையும் படை பிரிவுகளையும் அங்கிருந்தபடியே ஏற்படுத்தி ஆங்கிலேயரையும் நவாபையும் தாக்க திட்டம் தீட்டினார். அவரின் பிரதான லட்சியமே ஆங்கிலேய படையை எதிர்ப்பதும் நவாபை பழிவாங்கி மறுபடியும் சிவகங்கை கோட்டையில் தங்களது கொடியை பறக்க விடுவதுமாக இருந்தது. வேலுநாச்சியார் தனது படைகளில் சிவகங்கை பிரிவு, திருப்பத்தூர் பிரிவு, காளையார் கோயில் பிரிவு என்று மூன்று பிரிவுகளாக பிரித்தார். சிவகங்கை பிரிவிற்கு தனது தலைமையிலும், திருப்பத்தூர் பிரிவிற்கு நள்ளியம்பலம் என்பவர் தலைமையிலும், காளையார் பிரிவிற்கு மருது சகோதரர்களின் தலைமையிலும் படைகளை பிரித்து அனுப்பி வைத்தார். அரண்மனையில் விஜயதசமி விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். ஆங்கிலேய படை வெளியில் காவல் காக்க நவாப் கோட்டைக்குள் இருந்தான். விழாவுக்கு செல்லும் பெண்கள் கூட்டத்தோடு கூட்டமாக வேலுநாச்சியாரும் அவரது பெண் படைப்பிரிவும் மாறு வேடத்தில் ஆடைகளுக்குள் ஆயுதங்களை மறைத்து வைத்து சென்று திடீர் தாக்குதல் நடத்தினர். அதே போல வேலுநாச்சியாரின் படையில் குயிலி என்ற பெண் தன் உடம்பில் தீ வைத்து வெள்ளையரின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தாள் என்றும் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. குயிலியை உலகின் முதல் மனித ஆயுதம் என்றே இவ்விடத்தில் கூறலாம். 1780 வேலுநாச்சியார் தலைமையில் பெரும் படை திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டு கடும் போர் புரிந்து காளையார் கோயிலை மீட்டது. வேலுநாச்சியார் தனது 50வது வயதில் தனது கணவரை படுகொலை செய்த ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பாஞ்சோரையும் தோற்கடித்து எடுத்த சபதத்தை நிறைவேற்றி சிவகங்கையின் அரசியானார். சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு வேலுநாச்சியாரின் கொடி ஏற்றப்பட்டது. வீரமங்கை வேலுநாச்சியார் 18வது நூற்றாண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்து இந்தியாவின் விடுதலைக்கு ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் போராளியாவார். வடக்கே ஜான்சிராணி தோன்றிய 1 நூற்றாண்டுக்கு முன்பே தோன்றியவர் நம் வீரமங்கை வேலுநாச்சியார். கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏறி தானும் மடியும் வழக்கமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தும் தன் கணவனை கொன்றவனை பழி தீர்த்து தன்னை விட அதிக அளவு படைகளையும் நவீன ஆயுதங்களையும் வைத்திருந்த ஆங்கிலேயரை மிக தைரியமாகவும் துணிச்சலாகவும் எதிர்கொண்டு போராடி வெற்றியும் பெற்றவர் வேலுநாச்சியார். தடைகள் என்பது உண்மையில் நம்மை தடுப்பவை அல்ல. நாம் தடுமாறாமல் இருக்கிறோமா என்று நமது மன உறுதியை சோதித்து பார்க்கும் அளவுகோல். கணவரையும் நாட்டையும் இழந்து விட்டோம் என்று துவண்டு விழாமல் அது நாள் வரை சொல்லப்பட்டு வந்த வரலாற்றை மாற்றி அமைத்த வீரமங்கை வேலுநாச்சியார் பெண்களுக்கு மட்டுமல்ல நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கும் முன்னோடி.